Thala Ajith Kumar, தன்னம்பிக்கையின் மறு உருவம்னே சொல்லலாம். அஜித் குமார் வளர்ந்துட்டு வந்த ஸ்டேஜில் இவருக்கு வந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க, சிறந்த அறிமுக நடிகர்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் மீனாவை கூப்பிட்டு இந்த அவார்டு கொடுக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவை தொகுத்து வளர்ந்த ஆங்கர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து பேராவை டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் மீனாவோட அம்மா ஸ்டேஜ் ஏறி மேலே வந்துட்டு, என்னுடைய பொண்ணு ரஜினி கமல் மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் கூட தான் நடிச்சிருக்கா, ஒன்ன மாதிரி சின்ன ஆக்டர் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை, அந்த மீனான்ற பொண்ணை கையை பிடிச்சி ஸ்டேஜ் கீழே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போது அஜித் குமாருக்கு எவ்வளோ பெரிய இன்சல்ட்டாக இருந்திருக்கும். ஸோ எவ்வளோ பேர் முன்னால் அவர் வந்து அசிங்கப்பட்டு நின்றுப்பார். ஸோ இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காமல் அஜித் குமார் ஒரு நல்ல வளர்ந்து வந்த ஸ்டேஜில் போனதுக்கப்புறம் ஒரு லீட் ரோல் படம் பண்ணிட்டு இருக்கப்போ, சிட்டிசன், வில்லன் அந்த மாதிரியான படம் ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு லீட் ரோலுக்கு அதே மீனாவை கூப்பிட்டு மறுபடியும் சான்ஸ் கொடுத்தாரு. எந்தவித மனக்கசவும் இல்லாமல் எதுவும் மனசில் வச்சுக்காம இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அஜித் குமார் சாரோட அன்டோல்ட் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஹரிடாக்கிஸ். அதாவது ஒரு பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் அப்படின்ற விஷயம் சினிமா துறையில் எல்லாமே இருந்துட்டு தாங்க இருக்கும். இந்த மனுஷனை திட்டாத ஆட்களே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த மனுஷனுக்கு பிடிக்காத ஆட்களே கிடையாது. கொஞ்சம் உங்களுடைய லைஃப்பில் ரிவைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரலாறு படத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதே அஜித் குமார் சாரை இன்றைக்கி எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு நிறைய பேர் அவ்வளோ டீஸ் பண்ணுவாங்க, அவ்வளோ திட்டுவாங்க, அவ்வளோ படம் ஃப்ளாப் ஆகும், அவ்வளோ ஃபெயிலியர் இருக்கும். இதெல்லாமே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் தான் இவர். எப்படிலாம் வந்தார்னு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தாங்க இவர். கிட்டத்தட்ட 1971 பிறந்து, மே 1 கிட்டத்தட்ட இந்த வருஷத்தை ஏன் இப்போ நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா 51 வயசாவது இந்த மனுஷனுக்கு. இந்த மனுஷன் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10வது தாங்க படித்தார். 10வது முடிச்சதுக்கப்புறம் இவர் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு தான் போகிறாரு. எங்கே வேலைக்கு போகிறாருன்னு பார்க்குறப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு என்ஃபீல்டு கம்பெனியில் போய்ட்டு ஒரு 6 மாதம் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காகவும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டினியூஸாக இதே ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு இந்த வேலை அவருக்கு பிடிக்கல. ஸோ பிடிக்காதனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயிட் கலர் ஜாப்க்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப்ல இருந்துட்டு அவரை ரிலீவ் ஆக சொல்லிட்டு ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. இவரோட ஃபேமிலி ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை வச்சு அங்கே போயிட்டு இந்த தொழிலுக்கு அங்கேயே இருந்து அவர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓன் பிஸ்னஸாகவும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பிஸ்னஸ்க்குள்ள கிட்டத்தட்ட அவர் கொஞ்சம் லாஸாகவும் ஆகுது. பார்ட்னர்ஷிப் போட்டு தான் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதுக்கப்புறம் ஒரு வகையாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கற்றுக்கிட்ட விஷயம் பேஷன் அப்படின்னு எடுக்கிறப்போ மோட்டார் சைக்கிள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங் பண்ணுறது, இந்த விஷயம் அவர் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிசி ஸ்ரீராம் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவருடைய கண்ணில் வந்து இந்த பையன் வந்து படுறாரு. அப்படி படுறப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சினிமா துறையில் உங்களை வந்து அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு சில சான்ஸ்லாம் அவர் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலுமே அவருக்கு பெரும்பாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் கிடச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அவருக்கு. இருந்தாலுமே இவர் விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்க்குறப்போ இவர் அஜித் குமாருக்கு ஃபஸ்ட்டு பண்ண படம் எதுன்னு பார்க்குறீங்களா, என் கணவர் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஒரு சின்ன பையன் ஒரு ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் இவர் ஜெயிஸ்டார்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் அவருக்கு பெரிதளவு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் கிடையாது. ஏன் ஜெயிஸ்டார்னு கேட்குறீங்களா, அதுக்கு ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த பாயிண்ட் வரப்போ. இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறீங்கன்னா சின்ன சின்ன மாடலிங் ரோல் அப்படி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் ஒன்று கமிட் ஆகிறார், பிரேம புஸ்தகம்னு சொல்லிட்டு. அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டேரக்டர் வந்து இறந்து போயிடுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரொடியூசர் எல்லாமே சேர்த்து போட்டு அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் வேறு சான்ஸ்லாம் போய் கேட்குறப்போ நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ரொம்ப ராசி இல்லாத நடிகர், இதை வச்சு திருப்பி பண்ணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இவருக்கு அமராவதி சான்ஸுமே கிடைக்கிது. அமராவதி படமும் பண்ணுறாரு. அமராவதி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த படத்தில் நடித்த சங்கவிக்கு நிறைய சான்ஸ் வந்துடுது. பட் ஆனால் இவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி சான்ஸ் எதுவுமே வரல. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பைக் ரேசிங்கில் ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அமராவதி படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்டில் பெட் ரெஸ்ட்டில் இருந்துட்டாரு. ஸோ சரியான பட வாய்ப்புகள் இவருக்கு சரியாக வரல. ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. சின்ன சின்ன படங்கள் பண்ணுறாரு, சின்ன சின்ன ரோல் பண்ணுறாரு, நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள், எல்லாருமே இன்சல்ட் பண்ணுறாங்க. நீலாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு பாட்டி இவருடைய நடிக்கிற வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்காருங்க. ஒரு ஸ்டேஜ் வருது. ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ சின்ன சின்ன ரோல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் காஸ்டியூம் தான் கொடுக்குறாங்க. அதாவது தனியாக செட்டில் எந்த காஸ்டியூமும் கிடையாது. இவர் என்ன ட்ரெஸ் போட்டு வராரோ அந்த ட்ரெஸ்ஸில் தான் போட்டு வந்து நடிக்கணும். ஸோ அந்த மாதிரி சான்ஸ் தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் என்னோட பேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்து இதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவரோட துறையில் இவருடைய வேலை இவர் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. அந்த ஆசை படத்தில் தாங்க இவர் ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறாருன்னு பார்க்குறப்போ அவருடைய ஃபஸ்ட்டு படம் நான் சொன்னல, என் கணவர் என் வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த படத்தில் இவர் ஒரு சின்ன பையன் ரோல், ஸ்கூல் பையன் ரோலாக தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பார். அந்த படத்தில் நடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தலைவா படத்தில் அமலாபாலுக்கு அப்பா கேரக்டர் மாதிரி ஒரு போலீஸாக இருக்கவர். நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து நடிச்சிருப்பார். அதுதான் ஹீரோவாக பண்ணார் என் கணவர் என் வீடு அப்படின்ற படத்தில். இந்த படத்தில் நான் சொன்ன ஆசை அப்படின்ற படத்தில் அஜித் குமார் சார் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கப்போ அஜித் குமார் சாருக்கு யார் வாய்ஸ் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஹீரோவாக பண்ண சுரேஷ்குமார் தான். ஸோ இந்த படத்தில் அவருக்கு வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருக்காரு. ஒரு மனுஷனுக்கு இதோட ஒரு சக்ஸஸ் வேறு என்ன வேணும்? இது மட்டும் கிடையாது. அஜித் குமார் சார் எடுத்துகிட்டோம் நிறைய விஷயம் சொல்லலாம். பொதுவாகவே சினிமா துறையில் எல்லாருமே நாளைக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது, ஒரு ஹாப்பியான லைஃப் அப்படி கிடச்சா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம அஜித் குமார் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரோட பேஷனையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு, இவரோட கேரியரும் சேர்த்து பார்த்துக்கிட்டு பெரிய பெரிய மோட்டார் சைக்கிள், பெரிய அவார்டெல்லாமே வின் பண்ணுறது, நிறைய விஷயம் ஈடுபாடோட செய்கிறது அதெல்லாம் மட்டுமா இந்த மனுஷனோட இந்த அளவுக்கு இவருக்கு பேர் எடுத்து கொடுக்குறான்றது தெரியல. அது மட்டும் இன்னும் தெரியல, இந்த மனுஷன் ஆரம்பத்து காலத்துலேருந்து நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கஷ்டங்கள் பார்த்ததுனாலையோ நிறைய அவமானங்கள் பட்டதுனாலையோ தெரியல ஒரு மனுஷனை எப்படி மதிக்கணும் அப்படின்ற விஷயம் இந்த மனுஷன்டேருந்து கற்றுக்கலாம். நிறைய பேர் இப்போ இந்த மனுஷனை தூக்கி வச்சு ஏற்றி வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் இந்த மனுஷனை திட்டாத ஆட்களே கிடையாது. அவ்வளோ பேருக்கு அவ்வளோ ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு இவரோட வேலையை மட்டுமே கரெக்டாக செஞ்சுட்டே இருந்தார். இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் தாண்டி நிற்கிறார் அப்படின்னா இவரோட கடந்து வந்த பாதைகள் சொல்லி வார்த்தையே அளவே கிடையாது. அவ்வளோ விஷயம் சொல்லிட்டே போகலாம். ஏன் கிட்டத்தட்ட வந்து பார்க்குறப்போ 2013ஆம் வருஷம் கூகுள் சர்ச்சில் அதிகமாக தேடப்பட்ட சவுத் இந்தியன் ஆக்டரில் தல அஜித் குமார் தான் இருந்தார். பெரிய லெவலில் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹேண்ட்சம் அப்படின்ற ஆக்டர் வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்போ பல சர்வேல வந்து அஜித் குமார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி பார்க்குறப்போ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதையும் ரொம்ப அசிங்கப்படுத்ததையும் கொஞ்சமாவது அதை நினச்சி பார்த்துருந்தார் அப்படின்னா அது நினச்சி பார்த்துட்டு மட்டுமே இருந்திருந்தாருன்னா அவருடைய கேரியரில் இவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட் இருந்திருக்குமான்னு தெரியாது. அந்த நினச்சி என்ன பார்த்துருந்தாரோ அது எல்லாமே உள் மனசில் வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருக்காரு. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இருக்கிறது கஷ்டம்னே சொல்லலாம். எல்லாருமே பொதுவாக நீங்கள் நிறைய இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஹீரோயின் வந்து உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்குன்னு கேட்டாலுமே அஜித் குமார் சார்ன்ற மாதிரி அவர் வந்து ஒரு மரியாதையாக சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து தெரியுது அவர் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கான்னு சொல்லிட்டு என்னதான் இவர் படத்தில் நடிச்சு நாளுக்காக சம்பாரிச்சிருந்தாலுமே என்னோட பேஷன் வந்து பைக் ரேசிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பைக் ரேசிங் அந்த பேஷன் வந்து இவர் விடவே இல்லை. இது மூலியமாக இவருக்கு நிறைய வந்து ஒரு ஆக்சிடென்ட் பேக் போன் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. டாக்டர்லாம் இவருக்கு வான் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் இதை பண்ணி அப்படின்னா உங்கள் உயிருக்கே பெரிய ஆபத்து வரும், நீங்கள் டான்ஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது, சினிமாவில் பைக் ரேசிங்கும் பண்ணாதீங்கன்னு சொல்லி இவ்வளோ இவருக்கு அட்வைஸ் பண்ணாலுமே எனக்கு இந்த விஷயம் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்வேன், கஷ்டப்பட்டு நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஸோ தன்னை உறுத்தி ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்து நிறைய பேர் வந்து இவர் சந்தோஷப்படுத்திருக்காரு. ஏன் இவருமே இவரோட பேஷனுக்காக சந்தோஷப்படுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தைகளில் நிறைய விஷயம் சொல்லலாம். அவ்வளோதான் கஷ்டப்பட்டாலுமே அந்த கஷ்டப்பட்டதுக்குண்டான உழைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கும். அந்த உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக ரொம்ப டெடிகேஷனாக பண்ணி எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு அஜித் குமார் சார். அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் மட்டும் கிடையாது, தான் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் பண்ணி தான் கூட ஒரு சின்ன ரோலில் ஒரு சின்ன படங்கள் பண்ணாலும் சரி, ஒரு அவர் வீட்டில் வேலை பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, அவர் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் இவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. எந்த ஒரு மனுஷனுமே நாளுக்காக சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னா தான் உண்டு, தான் ஃபேமிலி உண்டு, தான் குடும்பம் உண்டு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பக்கம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு காலத்தில் ஸோ நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல மனுஷன் கொண்டவர் தான் திரு அஜித்குமார் சார் அவர்கள். அவரை பற்றி பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இவரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுக்கு. ஸோ இந்த யூடியூப் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ, ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.